செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் அக்டோபர் 20 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், விவரங்கள் என்ன? 20 பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில தற்போது வங்கக்கடல்ல 20 புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியினுடைய வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வரும் 20 மத்திய வங்கக்கடல் பகுதியில புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வலுவடைவது குறித்து அடுத்த கட்டமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 குறிப்பாக மீனவர்களுக்கு 18-19 உள்ளிட்ட நாட்களில் குறிப்பாக இந்த கடல் பகுதியில் கடல் சீற்றமாக இருக்கக்கூடிய பகுதியில் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதியில் மீனவர்கள் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விவரங்களை வழங்கியமைக்காக.